வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேஸ் டைரி. எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டாலரமான ஒரு ஷாப்பு தான். இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா திங்ஸுமே $4 அண்ட் அதுக்கு கீழே தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஸோ நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வரீங்க அண்ட் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது திங்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டாலரமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே கனடாவில் இருக்கவங்களுக்கு தெரியும் இங்கே கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம் தான். ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் கனடாவுக்கு புதுசு அண்ட் வீட்டுக்கு கண்டிப்பாக திங்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக டாலரமாக ட்ரை பண்ணலாம். அண்ட் நாங்களுமே ஷாப்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஷாப்குள்ளே என்ட்ரு ஆனதும் இப்படி தான் இருக்குது. அண்ட் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே கிடைக்கும். லைக் வீட்டுக்கு தேவையான என்னென்ன எசென்ஷியல்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது, என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அண்ட் என்ன ரேட்டில் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா வீடியோ தான் இது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வேலண்டைன்ஸ் டே சீசன்னால் ஃபுல்லாக வந்து அது ரிலேட்டடான டெக்கரேஷன் தான் பண்ணி வச்சுருக்காங்க. யூஸ்வலாக மோஸ்ட்டாக எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா சீசனல் டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணி வைப்பாங்க. அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்னல இங்கே எல்லா திங்ஸுமே கிடைக்கும்னு. ஸோ கிச்சன் ஐட்டம்ஸ்லேருந்து க்ளீனிங் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ், ஆர்ட் சப்ளைஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம நல்லா பார்த்து பார்த்து வாங்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. அண்ட் அதுக்கு கீழே வந்து ரேட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்காது, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே. அண்ட் நாங்கள் இன்றைக்கி எதுக்கு டாலரமா வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேலண்டைன்ஸ் டே வரப்போதுன்னா ஒரு 1 or 2 weeks பிஃபோரே வந்து ஸ்கூல்லேருந்து ஒரு மெயில் பண்ணிடுவாங்க. அதாவது வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வந்து அவங்க கிளாஸில் இருக்க குழந்தைங்களுக்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணலான்ட்டு. ஸோ ரயா ஸ்கூல்லேருந்துமே அதே மாதிரி மெயில் வந்துச்சு, இது மாதிரி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி அவள் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வந்து கிஃப்ட் பண்ணலாம் இல்லை கார்ட்ஸ் கொடுக்கலான்னு. ஸோ அதெல்லாம் வாங்க தான் வந்தோம். அண்ட் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சரே வந்து மெயில் பண்ணிவிடுவாங்க ஒரு கம்ப்ளீட் நேம் லிஸ்ட்டோட. ஸோ தட் நம்ம எதையும் யாரையும் மிஸ் பண்ணிட மாட்டோம், எல்லா குழந்தைங்களுக்கும் கார்டு அண்ட் கிஃப்ட் வந்து கரெக்டாக கொடுக்குறோங்கிறதுக்காக அந்த நேம் லிஸ்ட் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. அண்ட் அது இல்லாமல் நம்மளுக்கு வேணும்னா நம்ம டீச்சருக்கும் கிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவள் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அண்ட் அவங்களோட டீச்சருக்கும் ஏதாவது கார்ட்ஸ் இல்லை கிஃப்ட்ஸ் வாங்கலான்னு தான் வந்தோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் என்ன வாங்கலான்னு. அண்ட் நிறைய திங்ஸ் இருந்துச்சு. இங்கே என்ன வழக்கம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சீசன் வருதுன்னா அந்த சீசனல் டெக்கரேஷன் தான் அந்த கடை ஃபுல்லாக இருக்கும். இப்போ வேலண்டைன்ஸ் டேனால் ஃபுல்லாக அது ரிலேட்டடான டெக்கரேஷன் தான் இருக்குது. அண்ட் அது ரிலேட்டடான திங்ஸ் தான் ஃபுல்லாகவே பார்த்தாலே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது வாங்குறது எது வாங்க வேண்டானே அவ்வளோ குழப்பமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அவ்வளோ ரீசனபிள் ப்ரைஸில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் இதிலிருந்து தான் நாங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அதே மாதிரி ரேயாக்கும் அவள் கிளாஸில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க, லைக் கார்ட்ஸ் இல்லை இதாக கிஃப்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. இது இங்கே கனடாவில் மட்டும் இல்லை, நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும் போதுமே வந்து இதே மாதிரி தான் வேலண்டைன்ஸ் டே வரதுக்கு ஒரு 2 weeks பிஃபோரே ஸ்கூல்லேருந்து சொல்லிடுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் வாங்கி கொடுத்து விட்டுருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து வேலண்டைன்ஸ் டே ரிலேட்டடாக வந்து அங்கே திங்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்னல இப்போ ஒரு சீசன் வரப்போகுதுன்னா அந்த சீசன் ரிலேட்டடான திங்ஸ் தான் வந்து அந்த கடையில் வச்சுருப்பாங்கன்னு. இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கோம் எங்கே பார்த்தாலும் ஒரே எக்ஸாக இருக்குன்னு. ஸோ இதெல்லாமே வந்து ஈஸ்டர் டெக்கரேஷன் தான். ஈஸ்டர் வர்றதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months இருக்குது. April 17 தான் ஈஸ்டர். பட் அது வர்றதுக்கு முன்னாடி ஈஸ்டர் ரிலேட்டடான எல்லா திங்ஸுமே வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு ஆயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஈஸ்டர் ரிலேட்டட் டெக்கரேஷன்ஸ் தான், லைக் ஈஸ்டர் எக்ஸ், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஹேங்கிங்ஸ், அது எல்லாமே அங்கே இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
ஸோ அந்த சீசன் வர்றதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோரே வந்து அந்த கடை ஃபுல்லாக அதை டெக்கரேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த சீசன் முடிகிற வரைக்குமே அந்த சீசன் ரிலேட்டடான திங்ஸ் தான் இருக்கும். அண்ட் அகெயின் அடுத்த சீசன் வருதுன்னா அதுக்கு அடுத்த சீசன் திங்ஸை வந்து மாற்றுவாங்க. அண்ட் இங்கே ஃபுல்லாகவே இப்போ வந்து ஈஸ்டர் டெக்கரேஷன்ஸ் தான். பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் பாருங்கள், $2 தான். நான் சொன்னல எல்லாமே வந்து இங்கே $4 அண்ட் பிலோ $4 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு ஒரு பொருளுமே வந்து அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து டாலர் மேலே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஈஸ்டருக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா March 17th வந்து பேட்ரிக்ஸ் டே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இங்கேயும் சரி அமெரிக்காலேயும் சரி பேட்ரிக்ஸ் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து க்ரீன் ரிலேட்டடாக தான் இருக்கும். திங்ஸ் எல்லாமே நிறையா அந்த நெக்லஸ் போட்டிருக்கா பாருங்கள் கழுத்தில், அது கூட க்ரீனாக தான் இருக்கும். மோஸ்ட்டாக இங்கே எல்லாமே வந்து க்ரீன் ரிலேட்டடாக தான் இருக்கும் அந்த டே அன்னைக்கு. ஸோ அது வந்து ஒரு ஐரிஷ் கல்ச்சரில் செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்கு ரிலேட்டடான திங்ஸ் தான் ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது என்றைக்கு கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா March 17th. உங்களுக்கு இப்போ பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ரிலேட்டடான டிஷர்ட், அதுக்கப்புறமா வந்து வால் ஹேங்கிங்ஸ், அதுக்கப்புறம் ஹேட்டு, ஸ்கார்ஃபு எல்லாமே வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக க்ரீனில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து பேட்ரிக்ஸ் டே ரிலேட்டடாக தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்கூல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவில் இருக்கும் போது ரேயா வந்து க்ரீன் டிஷர்ட் ஏதாவது போட்டு வரணும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே எனக்கு கரெக்டாக தெரியல இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு, பட் நாங்கள் அங்கே இருக்கும் போது ஒரு நாள் ரேயாவுமே க்ரீன் டிஷர்ட் வந்து போட்டு போயிருந்தா பேட்ரிக்ஸ் டே அன்னைக்கு. ஸோ எல்லாமே ஈவன் குழந்தைங்களுக்கு தேவையான ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து க்ரீன் கலர்லேயே இருக்குது பாருங்கள், அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு. ஸோ நம்ம கனடாக்கு வந்து புதுசில் வந்து நம்மளுக்கு எங்கே திங்ஸ்லாம் வாங்குறதுன்னு தெரிலன்னா நம்ம கண்டிப்பாக டாலரமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா வந்தோடனே எல்லா கடையிலையும் பார்க்கும்போது திங்ஸ் எல்லாம் அவ்வளோ காஸ்ட்லியாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ நம்ம டாலரமாவில் வரும்போது நல்லா அஃபோர்டபுளாகவே நம்ம திங்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஆர்ட் சப்ளைஸ், எல்லா கைண்ட் ஆஃப் ஆர்ட் சப்ளைஸும் இங்கே கிடைக்கும். லைக் பெயிண்ட், அப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கிளிட்டரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அண்ட் எல்லாமே வந்து நல்ல கம்மி ரேட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த ஆர்ட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் தான். அண்ட் அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா நம்மளுக்கு தேவையான ஆக்சசரிஸ் லைக் கிளிப் இல்லை வந்து ஹேர் பேண்ட்ஸ் அது மாதிரி எல்லாமே இங்கே கிடைக்கும். அண்ட் அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான அந்த கிளிப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. வாங்கணும்னு கூட இல்லை, பட் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் பார்க்குறதுக்குமே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இது இல்லாமல் கிச்சனுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ் இல்லை க்ளீனிங் ஐட்டம்ஸ் அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டோன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு என்ன நம்ம வீட்டுக்கு வேணுமோ எல்லாமே நம்ம வந்து பொறுமையாக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். அதனால தான் நான் சொன்னேன், நம்ம கனடாக்கு புதுசாக வரும்போது கண்டிப்பாக இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம், நம்மளுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணுமோ. இதெல்லாம் பாருங்கள், குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அப்படியே நாங்களும் கடையெல்லாம் பார்த்துட்டு ரேயாக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். அவள் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து கார்ட்ஸ் வாங்கணும்னு சொன்னான். ஸோ கார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அது கூடவே கிஃப்ட்டும் கொடுக்கணும்னு சொன்னான். ஸோ அதை எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்களும் போயிட்டு பில் போட்டுட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். அண்ட் இங்கே பில் போடுறது பார்த்திங்கன்னா கவுண்டர்ஸ்லேயும் போய் பில் பண்ணிக்கலாம், இல்லை இதை மாதிரி செல்ஃப் செக்அவுட்லேயும் பண்ணிக்கலாம், நம்ம விஷ் தான். ஸோ செல்ஃப் செக்அவுட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்ம பாட்டுக்கு பில் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடலாம், அந்த லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ இப்படி செல்ஃப் செக்அவுட்டில் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அங்கே பேக்ஸ் வேணும்னா பேக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வந்து நம்மக்கிட்ட பேக்ஸ் வந்துச்சுன்னா அதில் நம்ம எடுத்துகிட்டு காருக்கு வந்துக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் செல்ஃப் செக்அவுட் தான் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை அகேன் மீட் பண்ணுறோம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் அஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். பை பாய். Thank you for watching. Please make sure to hit the like button and the share button, and please make sure to hit the subscribe button. See you all in the next video. Bye bye.